அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 4R வகுப்பு மாணவர்கள். இன்று நாங்கள் தமிழர்களின் முக்கியமான பண்பாட்டான விருந்தோம்பல் பற்றிய கதை ஒன்று நாடகமாக தரப்போகின்றோம். விவேக சிந்தாமணி ஒரு சமீப காலவாதம் வந்து ஒப்பது முகம் அமர்ந்து ஒரு சிரித்து உண்மை பேசி ஒப்பில்லா ஊழிட்டாலும் முன்னதை அமலம் ஆக்கம் முப்பல் மோத பாலானும் முக கழுத்து இருவாராயின் தப்பிய பசியின் போது கடும் பசியாகிறார். இது எனக்கு தமிழர் பெருந்தோமலை 2500 ஆண்டுகளுக்கு மேலாக கதை விதித்து வருகிறார் என்று தெரிகிறதா? நாங்கள் என்ன சொல்ல பார்க்கிறோம் என்பதை இந்த நாடகத்தில் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டு நண்பர்கள் மகிழ்ந்து செல்கிறார்கள். நத்த நடுவெசி அவர்களை வண்டி பழுதடைந்து விடுகிறது. நீண்ட தூரம் யாரையும் கண்ணுக்கு தெரியவில்லை. தொலைவில் சில வீரர் தெரிய அதை நோக்கி நடந்தனர். இருவரும் சேர்ந்து சென்றால் ஒரே நின்று தங்குவது கடினம் என நினைத்தார்கள். அதனால் தனித்தனியாக பிரிந்து இரு வீட்டுகள் அந்த எதுவும் அந்த இருவர் பெரியவர்களை தங்களாக என கேட்டு முதலி செய்தார்கள். வாழ்ந்தது அங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். வணக்கம். நான் வந்து வண்டி பழுதடைந்து விட்டது. இன்றையில் மட்டும் உங்களுடன் தங்க இயல் தெரியுமா? எங்களால் முடியாது. இந்த நடு இரவில் முகம் தெரியாத ஒருவரை வீட்டுக்குள் அனுமதிக்க முடியாது. வேறு ஏதும் பொது இடத்தில் சென்று தங்குங்கள். சரியாக சொன்னார். நம் யாரால் வைத்திருக்க முடியாது. சரி, மகள் சொல்வதால் இன்று தந்தால் இருக்கிறேன். இனிந்தது வீட்டை விட்டு சென்று வேண்டும். இரவு யாரையும் புரிகிறதா? நன்றி ஐயா, நான் யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்கிறேன். சரி, இன்று மட்டும் விடுவோம். இவரை எங்கு படுத்து விட போகிறீர்கள்? எனக்கு அருகில் விட மாட்டேன். இவரை இங்கேயே ஒன்றாக தொடர்த்தோம். ஆமா, நானும் முன்பு தெரியாமல் என்னுடன் என் நண்பர் ஒருவரும் திரண்டார். ஆனால் அவர் அருகில் உள்ள
விட்டிற்கு சென்றுள்ளார். நன்றாக உணவர் பெற்றோர் தமிழர்கள் பண்பாடுகளை நாங்கள் கடைபிடித்து வந்த காட்டு காட்டுகிறார்கள். விருந்தோம்பல் என்பது தமிழர்கள் பண்பாடுகளை முதன்மையானதல்லவா? நாம் தமிழர்கள் நமது பண்பாடுகளை மறக்கக்கூடாது. வீட்டுக்கு விருந்தினர்கள் வரும்போது சுகமாக விருப்பத்துடன் வரவேற்று உண்மை பேச வேண்டும் என சம்பதால் நூல்களிலேயே கூறியுள்ளார்கள். நன்றாக என்பதை
நண்பரே உருப்படுவோமா? புறப்படுவோம், இதோ வருகிறேன். நன்றி.